ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரேவன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ரேவன் ஃபேமிலி வந்து 900 சப்ஸ்கிரைபர் தாண்டி வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஓகே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான தம்ப்நெயில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் லேப் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இதில் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால தான் இந்த ஆப்பு. ஓகே, இதில் வந்து ரைட் சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்ப்நெயிலுக்கான ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கலாம். இவனே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக கொடுத்துருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லிவிட்டு அவனே வந்து கொடுத்துருக்கான். உங்களுக்கு வந்து 16:9 இந்த ரேஷியோவில் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் எப்படி அரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் பக்கத்தில் டிரான்ஸ்பரண்ட்னு இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த பேக்ரவுண்டே அரேஸ் ஆகிடும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து இதில் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். நீங்களாகவே ஓனாக வந்து இதுலேயே செட் பண்ணலாம், இல்லை வந்து குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து சாலிட் பேக்ரவுண்டு செட் பண்ணுறதாண்டா கலரில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட் பண்ணோம். கீழே வந்து கிரேஜியன்ட் யூஸ் பண்ணுறதாண்டா இந்த மாதிரி 3 லேயர் கிரேஜியன்ட்னு சொல்லுவாங்க. சென்டர் லேயர் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட லேயர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ரைட் சைடில் ப்ளஸ்ஸு மைனஸ் அது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லேயர் எவ்வளோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நம்ம இந்த தம்ப்நெயிலில் பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் இது இருக்குல்ல, பார்டர் அந்த தம்ப்நெயிலில் பின்னாடி இருக்க பார்டர் அதை செட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கிரேஜியன்ட் 2 கிரேஜியன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், 2 லேயர் கிரேஜியன்ட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் கிரேஜியன்ட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் கலரும் கீழே வந்து டார்க் கலரும் இருக்கும். ஓகே, இது வந்து எதுக்காகனா வந்து தம்ப்நெயில் பேக்ரவுண்டுக்கு பின்னாடி வர அந்த இது பார்டர். ஓகேவா? ஓகே, இதில் வந்து நம்ம வந்து தம்ப்நெயிலுக்கான பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஷேப் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட பேக்ரவுண்டை வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இல்லைனா இதை ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவனே கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நான் வந்து இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்னால் வந்து கையால் பண்ண முடியும். ஓகே, நான் கையால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து சென்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவனே கொடுத்துருக்கான். அது கொடுத்து இதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்து நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்டரை செட் பண்ணியாச்சு, நம்ம வந்து பேக்ரவுண்டு கொடுத்தாச்சு. இந்த பேக்ரவுண்டுக்கு இப்போ வந்து கலர் கொடுக்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து கிரேஜியன்ட் கொடுக்கலாம். இதுக்கு இந்த பேக்ரவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஜியன்ட் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து 3 லேயர் கிரேஜியன்ட் கொடுத்துருக்கேன். இந்த சென்டரில் இருக்க பாருங்கள் அந்த லேயர் மட்டும் கொஞ்சம் லைட் கலரில் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோயிங் எஃபெக்ட்டுன்னு வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஓகேவா? இது ப்ளூ கலர் தான், இல்லை எந்த கலராக இருந்தாலும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அதே கலரில் லைட் கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேஜியன்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இப்போ இந்த லேயர் வந்து நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து எந்த மூமெண்ட்டும் இருக்காது, உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி அந்த பார்டர் இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கிரேஜியன்ட் யூஸ் பண்ணதுனால மேலே வந்து லைட்டாகவும் கீழே வந்து டார்க்காகவும் இருக்குது. அதே நீங்கள் சாலிடாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நார்மலாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சாலிடாக பண்ணி காட்டுறேன், இதுதான் வந்து சாலிடு. ஓகேவா? இப்போ வந்து பார்டரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேக்ரவுண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணோன்னா இமேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட PNG ஃபைலு நீங்கள் வச்சுருப்பீங்களா அதை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அவனே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்கான் பிரைட்னஸாக, அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் அது மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வரும், ஒயிட் கலரோ இல்லை நம்ம கொடுக்குற கலரோ. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷேடோ நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒயிட் கலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்டர் ஷேடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ளோ எஃபெக்டில் வரும். ஓகேவா? இப்போது அவுட்டர் ஷேடோ நம்ம அப்ளை பண்ணும்போது பாருங்கள் க்ளோ எஃபெக்டில் இருக்கா? ஓகே, அதுக்காக தான் அந்த அவுட்லைன் வந்து கொடுக்குறோம், ஸ்ட்ரோக் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த அவுட்டர் ஷேடை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் கலராகவே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து நம்ம லாக் பண்ணியாச்சு, மூவ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டு.
ஓகே கைஸ், ஃபாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்ப்நெயிலுக்கு. ஓகேவா, நான் மொத்தம் 500 ஃபாண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், மொத்தமாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எண்டில். வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள், டெலிகிராம் லிங்கில் நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபாண்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு தம்ப்நெயில்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது என்கிட்ட, மொத்தமாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே அவெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபாண்ட் வந்து நல்லாயிருக்கும் தம்ப்நெயிலுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்ன்ற ஃபாண்ட்டு. இப்போ வந்து நான் ஃபாண்ட் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்லாண்டிங்காக மாற்றிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த தம்ப்நெயிலில் வந்து கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, கலரும் கொடுக்கலாம், கீழே வந்து கிரேஜெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இருக்க ஏதாச்சும் ஒரு பிக்சராக கூட இந்த இந்த தம்ப்நெயிலுக்கு வந்து கிரேஜெண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க, டெக்ஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க ஏதோ ஒரு இமேஜ் கொடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கலராக அப்ளை ஆகிடும். ஓகேவா, இந்த கிரேஜெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் டெலிகிராமில். ஓகேவா, இப்போ வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து கிரேஜெண்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபாண்ட்டுக்கு அவுட்டர் ஷேடோ எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் ரேடியஸை வந்து எப்பயுமே வந்து கம்மியாக வாங்க, கம்மியாக வச்சுட்டு கீழே இருக்க எக்ஸ் ஒய் அந்த பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த ஃபாண்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்டோட மேலே இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு தான் இந்த எஃபெக்ட். ஓகேவா, அவுட்டர் ஷேடோவில் எப்பயுமே ப்ளர் ரேடியஸை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பண்ணிங்கன்னா இன்னர் ஷேடோ பண்ண போகிறோம். இன்னர் ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஒயிட் கலர் கொடுத்துட்டு ப்ளர் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்க போகிறோம். அதில் வந்து பொசிஷன் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஃபாண்ட்டோட அவுட்டர் ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணுறோம், ஃபாண்ட்டோட இன்னர் ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், அதுக்காக தான். ஓகேவா, இப்போ வந்து தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணியாச்சு, தம்ப்நெயிலுக்கு வந்து கலர் வந்து ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பண்ணி காட்டுறேன், அதுவும் இதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அந்த கிரேஜியன்ட் யூஸ் பண்ணேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். இந்த ரெண்டு கிரேஜியன்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கே, டெலிகிராமில் நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து டுட்டோரியலும் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அது உங்களோட விருப்பம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரில் போயிட்டு வந்து நான் வந்து அந்த நான் இன்பில்ட்டாக வச்சுருக்கேன் அந்த கிரேஜியன்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் எஃபெக்டில் பிரைட்டாக இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான், டுட்டோரியல் அண்ட் ஃபாண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அவுட்டர் ஷேடோ வந்து பிளாக் கலரில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ளர் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அவுட்டர் ஷேடோவில். அதேமாதிரி இன்னர் ஷேடோ வந்து ஒயிட் கலரு, ப்ளர் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இது வந்து எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் லுக்கு கொடுக்கும், அதுக்காக தான். ஓகேவா, இப்போ வந்து ஃபாண்ட்டும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து பிடிக்கலனா வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த பேக்ரவுண்ட் எனக்கு பிடிக்கலனா அந்த பேக்ரவுண்டை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக இன்பில்ட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாத்துக்கும் கீழே வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் வந்து லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே லாக்கில் தான் இருக்கும், அந்த பொசிஷனை விட்டு மாறாது. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த பேக்ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, அதில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவசியம் இல்லை. இது வந்து எதுக்காகனா சும்மா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், அந்த அது எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. டிரைவில் அப்லோட் பண்ணி பண்ணால் அந்த லிங்க் வந்து அடிக்கடி வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா பிஎஸ் டச்சில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும் இன்பில்ட்டாகவே, அது வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயிலில் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஓகேவா, காப்பி பண்ணிக்கிட்டு அது வந்து பின்னாடி அந்த தம்ப்நெயிலுக்கு பின்னாடி கொண்டு போயிடுங்க, லேயர் வந்து கீழே லேயரில் வந்து ட்ராக் பண்ணி. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த டெக்ஸ்சர் நம்ம அப்ளை பண்ணோம்ல, அந்த டெக்ஸ்சர் எடுத்து விட்டுட்டு அதோட கலர் இருக்கும் கிரேஜியன்ட்டில் இருக்கும், அது வந்து என்ன பண்ணோன்னா பிளாக் கலரில் கொடுங்க. ஓகேவா, பிளாக் கலரில் கொடுத்துட்டு அதோட அப்பாசிட்டி லெவல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுங்கள், ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலரில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அது உங்கள் தம்ப்நெயில் வந்து கீழே இருக்கும். ஓகேவா, பெருசாக ஒரு தம்ப்நெயில் அதுக்கு மேலே ஒரு ஃபாண்ட்டு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டச்சில் வந்து இது வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப்லேயே பண்ணலாம். ஓகேவா, இது வேறு அடிக்கடிக்கு பிளாக் கலரில் ஸ்க்ரீன் வந்து என்னான்னு தெரியல. ஓகே, இது வந்து நல்லா கீழே வந்து
ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கீழே ட்ராக் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, இதுதான் மெத்தட். அவ்வளோதான், ஒரு சிம்பிளாக வந்து ஒரு தம்னெயில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு தம்னெயில் வந்து இப்படி தான் பண்ணணும். இந்த தம்னெயிலுக்கான எல்லா பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தம்னெயில் பேக் இருக்குது, பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் எஃபெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபாண்ட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தம்னெயில் ரெடி பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் அதில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ்.